இப்போ பார்க்குறீங்களா மணி பிளான்ட்ஸு. இது நான் இன்னைக்கு இது வந்து ஏற்கனவே வச்ச மணி பிளான்ட்டு. இது ஒரு செடி வாங்கிட்டு வந்து ரெண்டாக வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், இது இந்த நாலு இலையும் புதுசாக வந்தது. இப்போ வச்சு ஒரு 10-15 டேஸ் ஆச்சு, நாலு இலையும் புதுசாக வந்திருக்கு. இது கூட நான் அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சு ரெண்டு இலை, இந்த ரெண்டு இலை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 இலை வந்திருக்கு. இந்த ரெண்டு ஒரு செடியை ரெண்டாக பிரித்து நான் வச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் செடிகளை வந்துங்க பாருங்கள் தண்ணியில். இது நார்மலாக பாட்டிலில், ஒரு காலி பாட்டிலில் இலையை வச்சுருக்கேன். கீழே ரூட்ஸ் விட்டுருக்கு பாருங்கள் நீங்களே. கீழே கொஞ்சம் கலர் ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்டீரியருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்துட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் இன்னொரு செடி வந்து நான் என்னோடய டிவி யூனிட்டில் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரே செடியில் ரெண்டு தான் பிரித்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா க்ரீனரியாக நல்லாயிருக்கு. இது இன்டோர் பிளான்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ மணி பிளான்ட்ஸ் ரெடியாக இருக்குது. இன்னும் கூட 2-3 இருக்குது அங்கே டிவி யூனிட் இதிலலாம் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு என் வீடு சமையல். என் வீடு சமையலில் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் குக்கிங் வீடியோஸ் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. ஆக்சுவலாக என்னோடய சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பால்கனியில் வந்து கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கி வச்சிட்ருக்கேன். இப்போ முந்தா நாள் கூட போய் கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து அதில் பர்டிகுலராக எனக்கு மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி மணி பிளான்ட் இதுக்கு முன்னாடி கூட 2-3 வாட்டி வாங்கி நான் ஏற்கனவே உங்களுக்கு சில வீடியோவில் காமிச்சிருக்கேன். மணி பிளான்ட்ஸ் ஒரு 4-5 இது வச்சுருக்கேன், இன்டோர் பிளான்ட்ஸாக. நேற்று கூட நிறைய ஒரு 4-5 மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறைய பார்ட்ஸில் அதை நம்ம ரெடி பண்ணலாம். ஈவன் ஹேங்கிங்கில் மணி பிளான்ட் வந்து ஒரு இன்டோர் பிளான்ட், அது நமக்கு அதுக்கு வாட்டர் சோர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அது நல்லா வளர்ந்துடும். நான் ஏற்கனவே வச்சதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து மணி பிளான்ட் எப்படி பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே இடங்கள்லாம் இல்லாதனால நான் வைக்காமல் இருந்தேன். இந்த வீட்டில் நான் கொஞ்சம் பால்கனிலே வச்சுருக்கேன், இன்னொரு பிளேஸும் இந்த வீட்டில் இருக்குது. மொத்தம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த கார்டனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு பால்கனிங் செட்டப் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் மணி பிளான்டை எப்படி அது பிளான்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். ஏற்கனவே இந்த என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க, உங்கள் வீட்டிலையும் நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்க, நிறைய உங்களுக்கும் செடிகள் வளர்க்க பிடிக்கும்னா உங்களோட டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கூட எனக்கு உன்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மணி பிளான்ட்ஸ் எப்படி வளர்க்கணும், இல்லை வேறு செடிகள்லாம் கூட எப்படி வளர்க்குறது, என்னென்ன மாதிரி உரங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு நான் ஸோ பிளான்ஸை பற்றி கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணணும், எப்படி வைக்கணுங்கிறது கொஞ்சம் மணி பிளான்ட்டை நான் கொஞ்சம் ட்ரையல் பண்ணேன், கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் மணி பிளான் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நான் இன்றைக்கி எப்படி மணி பிளான்டிங் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். உங்களோட சஜஷன் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ்லாம் என்னோடய சேனலில் வர இருக்குது. தேங்க்யூ, பாய். இப்போ என்னோடய பால்கனி வந்து செடிகளால் நிறைஞ்சிருச்சு. இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு பார்க்குறது துளசி செடி, அதுக்கப்புறம் இது மல்லிகை பூவில் ஒரு வெரைட்டி, அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்களே அந்த வெரைட்டி இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன மல்லிகை பூ செடி தான் இது. இது வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த ஒரு டெக்கார் பீஸு, தூக்கி போட வேண்டான்ட்டு இந்த செடிகள் பக்கத்தில் வச்சுருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து டேபிள் ரோஸ். இதில் வந்து 2 கலர்ஸ், ரெட் அண்டு இந்த பிங்க் கலர் இருக்குது. இது வந்து எல்லோ கலர் சாமந்தின்னு சொன்னாங்க, இன்னும் பூ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து நல்ல பிங்க் கலர் ரோஸ் இது. இப்போ தான் புதுசாக தளிர் வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க, பார்க்கலான்னு எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கப்புறம் வந்தது தான், இது பூத்ததுக்கப்புறம் தெரியும். இது வந்து நான் வாக்கிங் போகிறப்போ ரோட்டில் கிடச்சிது. இது அது என்ன சொல்கிறது, நம்ம டேபிள் ரோஸ்லேயே ஒரு குட்டி வெரைட்டி, ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மார்னிங் ஃபுல்லாக பூத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்த ரோஸை பிளான்டிங் பண்ணாமல் இருந்துச்சு, இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். அழகான ஒரு ரெட் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு மொட்டு கூட இருக்குது. அடுத்ததாக நித்ய கல்யாணி, இது வந்து சங்கு புஷ்பம். இது வந்து நம்ம மிளகாய் வற்றில் வந்து விதை போட்டு வச்சுருக்கேன். மிளகாய் செடி வந்திருக்கு, இது நல்லா துளிர்த்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது தனித்தனியாக எடுத்து பிளான்டிங் பண்ணணும். இது அஸ் யூஷுவல் புதினா, நீங்கள் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணேன்.
புதினாவை யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ஸ்டெம்ஸ் நட்டு வச்சுருக்கேன். இது புதுசாக நட்டினது, இப்போ இதில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கோழி கொண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ பிளான்டிங், இப்போ மொத்தத்துக்கு பால்கனி வந்து செடிகளால் நிறைஞ்சிருச்சு. இப்போ மேலே ஹேங்கிங் வந்து ஒன்று, இது வந்து இதோட பேர் எனக்கு தெரியாதான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஸ்பைடர் பிளான்ட். இது வந்து இப்படி நல்லா ஃபுல்லாக இது வந்து ஸ்பைடர் மாதிரி வந்ததுக்கப்புறம், சுற்றி சுற்றி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேபிள் ரோஸ் எல்லோ கலரு. இன்னும் இந்த ஸ்பேஸுக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு ஹேங்கிங் பிளான்ட்டு, மணி பிளான்ட் வச்சு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மணி பிளான்ட் பிளான்ட்டிங் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நீ அது பார்க்குறீங்க. ரெண்டு வெரைட்டி மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி நான் பிளான்டிங் பண்ணுறேன், ஆல்ரெடி நான் பண்ணது எங்கள் வீட்டில் ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. இப்போ நேற்று ஒரு நாலு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி கட் பண்ணி எப்படி பிளான்டிங் பண்ணுறேன்னு பார்க்குறீங்க. இதுக்கு தேவையான பாருங்கள், மண் வந்து அந்த நர்சரியிலே வாங்கிட்டு வந்து தான், அதுலேயே எரு கலந்து தான் இருக்குது. இந்த மாதிரி எருலாம் கலந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கோகோ பீட். இங்கே மேலே இங்கே பார்க்குறீங்க, இந்த மண் கூட அரிசி பேக்கில் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து ஒரு 20 kg 25 kg இருக்கும் மண். அவங்களே எல்லாம் எரு எல்லாம் கலந்து, இது கோகோ பீட் ஆல்ரெடி 10 kg நான் வாங்கிட்டேன், 5 kg 100 rupees அந்த மாதிரி. இப்போ இதில் இது ஒரு ஹேங்கிங் பாட்டு, இது ஒரு ஹேங்கிங் பாட்டு. இது ஆல்ரெடி நான் அமேசானில் வாங்கினது. இன்னொரு சின்ன பாட்டு இருக்குது. இது போக அதுலேயே உள்ளதில் இன்னொரு ரெண்டு மூணு பிளான்டிங் பண்ண போகிறேன். இன்றைக்கி மணி பிளான்ட் பிளான்டிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வாங்கிட்டு வந்த மண்ணையும் கோகோ பீட்டையும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பண்ண போகிறோம். மணி பிளான்ட்டை வெறும் தண்ணியில் கூட வளர்க்கலாம். இப்போ பிளான்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு இந்த க்ரோயிங் பேக்கில் இருந்து இது எல்லாத்தையும் நம்ம மணி பிளான்ட் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டோம். இப்போ பார்க்குறீங்க ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்சிங்கு. இந்த மாதிரி எல்லாமே பிரித்து எடுத்துட்டேன் பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி பிளான்டிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இந்த மண் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து மண், எரு, அதுக்கப்புறம் இது கோகோ பீட், இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கோகோ பீட்டு, இந்த மண், எரு எல்லாத்தையுமே கலந்துட்டோம் இல்லையா. இந்த மண்ணை வந்து நம்ம எந்த பாட்டில் வைக்க போகிறோமோ அதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்றைக்கி எதுனா எதாவது பிளான்டிங் பண்ண போகணும், பாட்டெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கலாம். கட் பண்ணுங்க. மண்ணெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம எதில் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் மேலே ஈரமாக இருக்கிறதுக்காக தண்ணி தெளிச்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றிட்டு கீழே வந்துடும், அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் நம்ம பிளான்டிங் பண்ணதுக்கப்புறமா. இப்போ நம்ம நடுறதுக்காக கொஞ்சம் ஈரமாக்கிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஹேங்கிங் பாட்டுங்கிறதுனால நம்ம வந்து மண்ணோட அளவை கம்மியாக வச்சுட்டு மேலே கூட கொஞ்சம் கோகோ பீட் கொடுக்கலாம். கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வைக்க போகிறது மணி பிளான்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கோகோ பீட்லேயே வளர்ந்துடும். இந்த இது இருக்குல்ல, நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். நம்ம பிளான்டிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ரூட், அதாவது தண்ணியை உறிஞ்சிக்கிற மாதிரி ரூட் இருக்கணும். இப்போ நம்ம இந்த கீழேருந்து எடுத்துக்கனால இதில் ரூட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னும் மேலே போக போக இப்போ மேலே காமிக்கிறேன். மேலே கூட பாருங்கள் மணி பிளான்ட் இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட்ஸ் அது தண்ணி உறிஞ்சிக்கிற மாதிரி ரூட்ஸ் இருக்கிற இடத்துல அப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இப்போ இதுலேயும் ரூட்ஸ் இருக்குது, ரூட்ஸ் இருக்கிற இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இருக்குது, பக்கத்துலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறீங்க எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இது எல்லாத்தையும் எப்படி பிளான்டிங் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பிளான்டிங் பண்ணுறப்பவே நமக்கு இந்த மாதிரி ஓட்டையாக ஏதாவது பூச்சி அரைச்சிது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோயிஸாக இருக்கிறப்போ இலைகளெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பூச்சி அரைச்சதுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இலைகளாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இது கூட ஒரு மாதிரி தான் இருக்குது, இதையும் கட் பண்ணிடுவோம். பிளான்டிங் பண்ணுறது காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு ஹோல் போட்டுக்கிட்டு இப்போ நான் பண்ணுறது ஒரு ஹேங்கிங் பாட்டில் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளான்ட்டிங் பண்ணிட்டேன். இதெல்லாம் இது ரெண்டும் வந்து இன்டோருக்கு போக போகுது. அதுக்கப்புறம் இது வந்து ஹேங்கிங், இது கூட ஹேங்கிங் தான். அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பால்கனியில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே நான் வாங்கிட்டு வந்த பாட்டில். அதுக்கப்புறம் நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுப்பாங்களா, அதோட சப்போர்ட்டில் கீழே வச்சுருக்கேன். வாட்ரு கீழே வழியக்கூடாதுங்கிறக்காக பார்க்குறீங்க. சூப்பராக பிளான்ட்டிங் ரெடி ஆகிடுச்சி. இன்னும் ஒரு 10-15 டேஸில் அது எல்லாமே நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இனி வேறு எனக்கு மணி பிளான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பிளான்ட்டிங்கு. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணது வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது 2 கலர்ஸ் வாங்கியிருக்கேன், 2 கலர்ஸே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேங்கிங் பாட்டில் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம்.